உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். உலகம் முழுக்க உழைக்கும் மக்களின் உணவிற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. என்னப்பா என்னென்னமோ பேசுறீங்க, இன்னைக்கு திடீர்னு உணவை பற்றி பேசுறீங்களேன்னு எல்லாரும் சிந்திக்க வேண்டாம். காரணம் என்னன்னா, நம்மளுடைய வாழும் நாட்களில் உணவு ஒரு பிரதானமான விஷயமா பார்க்கப்படுது. ஆமாங்க, அப்படித்தான். இந்த கொங்கு பகுதியின் மக்களுக்கும் வேர்வையின் வாசம் தெரிந்த இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பிரதானமான உணவு இருக்கு, அது அரிசியும் பருப்பும். மேலை நாடுகளில் கருப்பர்கள் தங்களுடைய உணவு பஞ்சத்தை போக்குவதற்காகவும் எளிதில் ஒரு உணவுப் பொருளாய் தங்களுடைய பசியை கட்டுப்படுத்துவதற்காகவும் உருவாக்கியது இன்னைக்கு நம்ம எல்லாருமே ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க பாப்கார்ன். அதை பின்னாளில் மேல்தட்டு மக்களும் விருப்ப உணவா எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. காரணம், அதில் ஒளிந்திருந்த ருசி. அதை போலவே தான் பிரியாணிக்கும் ஒரு அழகிய கதை சொல்லுவாங்க. எளிதில் ஒரு உணவை உற்பத்தி செய்து அந்த உணவின் மூலமாக ருசியும் பசியும் ஆறுவதற்காக முகலாயர்கள் உற்பத்தி செய்த ஒரு உணவு. ஆமாம், பிரியாணிக்கு எந்த ஒரு குழம்போ இல்லை மற்ற விடயங்கள், மற்ற உணவை செய்வதை விட அதை எளிதில் செய்து கொள்வார்களாம் முகலாயர்கள். ஸோ அப்படி அந்த வரிசையில் நம்ம பார்த்தோம்னா, இந்த கொங்கு பகுதியில் வாழும் மக்கள் குறிப்பாக உழவையும் போரையும் தங்கள் இரு கண்களாய் கொண்டு வாழும் உழைக்கும் சமூகம் ஒரு எளிதில் ஒரு உணவை உற்பத்தி செய்து சாப்பிடுதுன்னா அது அரிசியும் பருப்பும். ஆமாங்க, அரிசியும் பருப்பையும் செய்கிறதுக்கு வெகு நேரம் தேவையில்லை, அதற்கு கூட வேற எந்த சைடிஷும் தேவையில்லை. அவ்வளோ ருசியான உணவு இந்த கொங்கு பகுதி மக்களுக்கு மட்டுமே பிரதானமான உணவு. மற்ற பகுதியில் போய் நம்ம அரிசியும் பருப்பு சாப்பாடு அப்படின்னு சொன்னோம்னா அவங்களாம் நம்ம மேலையும் பார்ப்பாங்க. ஏடா எப்படி சொல்லிட்டு இருக்கிற, அரிசியும் பருப்புன்னு ஒரு ஒன்று இருக்கா, அது எப்படா சாப்பிட்றதுன்னு. ஆனால் இந்த கொங்கு பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் பல இடங்களில் கடைகளுக்கு பேரே அரிசியும் பருப்புன்னு வச்சுருப்பாங்க. அது அவ்வளோ ருசியான உணவு. என்னப்பா பிரச்சனை, இந்த பகுதி மக்கள்லாம் ரொம்ப செல்வாக்கானவர்கள், ரொம்ப வசதியானவர்கள், இவங்க எதுக்கு ஏழைகளின் உணவை உண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். காரணம், உழைப்புக்கு உயிர் மூச்சாய் நினைப்பவர்கள் இந்த கொங்கு பகுதி மக்கள். உழைத்து வாழணும், உழைக்க முடியலினா மண்டியிட்டு மறுபடியும் பிறக்கணுங்கிறது இந்த பகுதி மக்களினுடைய ஒரு முதுமொழி. ஆமாங்க, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பிற பகுதிகளில் பிற இனக்குழுக்களில் வயதானவர்கள் எந்த வேலையும் செய்யாமல் ஓய்வெடுப்பார்கள். ஆனால் இந்த கொங்கு பகுதியில் மட்டும்தான் நாளைக்கு இறக்கும் சூழலில் யமன் வந்து கூப்பிட்டாலும், யமனே கனவில் தோன்றி நாளைக்கு உன் உயிரை நான் எடுக்க போகிறேன்னு சொன்னாலும், இன்னைக்கு கொஞ்ச நேரம் பொறுத்திருப்பா, நான் போய் மாடு கண்ணுக்கு தண்ணி காட்டிட்டு வர்றேன், இல்லை என் தோட்டத்தில் வேலை இருக்குது தண்ணி வாய்ச்சிட்டு வர்றேன்னு சொல்லி அந்த விளை வைத்த பயிரையும் தன்னை நாடி இருக்கக்கூடிய மக்களையும் இல்லை தான் வைத்திருக்கக்கூடிய ஆடு மாடுகளையும் மனதையும் வயிறையும் நிறைத்து விட்டு தன் உயிரையும் அந்த யமனிடம் ஒப்படைக்கக்கூடிய அளவிற்கு தாங்கள் செய்யும் தொழிலையும் வேலையையும் உயிர் மூச்சாய் கருதுபவர்கள் இந்த கொங்கு பகுதி மக்கள்ங்கிறத கர்வத்தோடு மீண்டும் ஒரு முறை நம்ம சொல்லணும். இந்த அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கும் உழைப்புக்கும் என்ன தம்பி சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மிக எளிதில் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படணும். காரணம், உழைக்கும் மக்கள் அறுசுவை உணவுகளை பரிமாறி சாப்பிடும் மக்கள் இல்லை. ஏன், நம்ம வீட்டு விசேஷத்தில் நம்ம பார்க்கறது இல்லையா, மற்ற பகுதிகளில் 18 வகை பொரியல் எல்லாம் வச்சு பரிமாறினாலும் இந்த கொங்கு பகுதி திருமணங்கள் ரொம்ப சுலபமாக நடக்கும். இன்னைக்கும் இன்னைக்கு ஒரு சிலர்லாம் ரொம்ப பிரம்மாண்ட திருமணங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதை கடந்து இன்றும் பெரும்பான்மையான மக்களினுடைய இல்லங்களில் இப்படித்தான் திருமணம் நடக்கும். ஒரு சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர் அல்லது தயிர், நம்ம வீட்டில் கெட்டி தயிர் நம்ம உள்ளத்தை போல எப்பொழுதும் இருக்கும். அது அதோடு கலந்து ஒரு வடை, அப்பளம், ஒரு பொரியல், இவ்வளோதான் நம்மளுடைய உணவு பழக்கம் இருக்கும். எதையும் எளிதில் முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள், அதை கடந்து ரொம்ப அதிகமாக இலையில வச்சாலும் எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு தெரியல, என்ன புதுசாக வந்துருச்சுன்னு இந்த ஆட்டம் பண்ணுறானான்னு சொல்லி சுற்றி இருக்கவங்க பேசுகிறத நம்ம காதால் கேட்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய மக்கள் தான் நம்மளுடைய குணாதிசயம், அது நம்மளுடைய ஜீன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒளிந்திருக்கக்கூடிய விஷயம். இந்த பகுதியில் வாழும் மக்களே அப்படித்தான். இந்த அரிசியும் பருப்புங்கிறது சமைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. காலையில் எழுந்துட்டா மாலையில் கண்மூடுற வரைக்கும் ஏதோ ஒரு வேலையை செய்துக்கிட்டே இருப்பாங்க இந்த கொங்கு பகுதி வேளாண்குடி பெருமக்கள். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உட்காந்து இவங்க வந்து அறுசுவை உணவுகளை தினம் சமைத்து சாப்பிடும் மக்கள்ல, காலையில் எழுந்திரிச்சு அரிசி பருப்பு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கு கூட கடிச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு வத்தலோ மிளகாயோ இல்லை ஊறுகாய் ஏதோ ஒன்று இருக்கும், அவ்வளோதான் அவங்களுடைய உணவு. காலையிலையும் அயராது இந்த வேர்வையை சிந்தி உழைத்து விட்டு மாலை வரை அதே உணவாக உட்கொள்வாங்க. அதனால தான் அந்த அரிசியும் பருப்பினுடைய சுவை இன்று வரை நம்மளுடைய நாவில் ஒட்டி கொண்டிருக்கு. அதை நம்ம வந்து என்னதான் தொழில்துறைக்குள்ளே போனாலும் அந்த அரிசியும் பருப்பும் உணவை நம்ம
ஒரு தடவையாவது ஒரு மாதத்துக்கு ருசிச்சிடணும்னு நினைக்கிறது நம்மளுடைய வாழ்வியலோடு கலந்துவிட்ட விஷயம். நம்ம மீண்டும் மீண்டும் சொல்வது ஒன்றே ஒன்று தான், நம்ம சினிமாவில் பார்ப்பது போலவோ இல்லை பிறர் நம்மை இகழ்பவர்கள் எல்லாம் நம்மை பற்றி சொல்வது போலையோ நம்ம வந்து வேர்வையின் வாசம் தெரியாத சமூகம் கிடையாது. ஒரு 80 வயது பாட்டி இன்றும் பண்ணையம் பண்ணுதுன்னா அது நம்ம பகுதியில் மட்டும்தான் இருக்க முடியும். வெள்ளை சீலையை கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு கர்வத்தோட ஆடு மாடுகளை வைத்து கொண்டு தன்னுடைய நிலம் சும்மா இருக்கக்கூடாது, அதில் வருமானமே இல்லைனாலும் நிலம் சும்மா இருக்கக்கூடாது என்று ஏதோ ஒரு வேளாண்மை செய்து கொண்டே இருப்பாங்க. ஆமாங்க, இன்றைக்கும் அப்படித்தானே இருக்குது. என்ன தான் ஒரு அரசாங்க வேலைக்கே போயிருந்தாலும் 60 வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டா அவங்க தோட்டத்தை வந்து பார்த்துக்கிறாங்க, இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் வெளியில் சென்று வேலை தேடுறாங்க, இல்லை தொழில்துறைக்குள்ளே ஓடுறாங்க. இல்லை தொழில்துறையே இருந்தாலும் வேளாண்மையும் விடாமல் செய்யும் பகுதி நம்ம பகுதி தானே. தண்ணியே இல்லைனாலும் 700-800 அடி போரை போட்டு அந்த தண்ணி எடுத்து விவசாயம் செய்யக்கூடிய ஒரே பகுதி இந்த தமிழகத்தில் இருக்குன்னா அது இந்த கொங்கு பகுதி மட்டும்தான்ங்கிறத நம்ம மீண்டும் ஒரு முறை சொல்லலாம். அப்போ மற்ற பகுதி இல்லை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வருமானமே இல்லாத வேளாண்மையை செய்கிறதுக்கு தயங்கும் போது இந்த பகுதி மக்கள் தயங்கிறதே இல்லை. இருக்கோ இல்லையோ நான் என்னுடைய தொழில் வேளாண்மை நான் செய்வேன், என் வேளாண்மை பயிர்களுக்கும் என்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு பிரச்சனைனா எந்த எல்லைக்கும் நான் செல்வேன். அது இந்த மக்களினுடைய குணாதிசயம். தேவையில்லாத வம்பு தும்பு பிரச்சனைக்கெல்லாம் போவே மாட்டாங்க, தேடி தன்னை ஒரு பிரச்சனை வந்தால் அதை எக்காரணத்து கொண்டும் விட்டு கொடுத்துடவே மாட்டாங்க, சரிப்போ அப்படின்னு விட்டுடவே மாட்டாங்க. அது இந்த மக்களினுடைய மனநிலை. நல்ல உணவை உட்கொள்வோம், ஆரோக்கியமான வாழ்வியலை வாழ்வோம். இந்த அரிசியும் பருப்பும் உணவு நம்மளுடைய உணர்வோடு கலந்த ஒரு விடயமாக பார்க்குறோம். இது எத்தனை பேருக்கு போய் சேரும்னு தெரியல. வேறு வேறு விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம், பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த அதற்கிடையில் இந்த ஏழைகளின் உணவு அப்படிங்கிற தலைப்பில் பேசுவதை நாம் பெருமையாக கருதுகிறோம். காரணம், அரிசியும் பருப்பும் இந்த கொங்கு பகுதி மக்களோடு வாழ்வியலோடு கலந்த ஒரு உணவு. எளிதில் தயாரிக்கக்கூடிய ஏழ்மையான முறையில் தயாரிக்கக்கூடிய ஏழை மக்களின் உணவாக தான் இந்த அரிசியும் பருப்பு நம்ம பார்க்குறோம். ஏழைகளின் உணவை விட இது உழைக்கும் மக்களின் உணவு, அவ்வளோதான். நம்ம பொருளாதாரத்தில் எந்த நிலைக்கு சென்றாலும் உழைப்பை மட்டும் விட்டுற வேண்டாம், பிற குடிகளை அரவணைத்து வாழ்வோம். நம் வாழும் பகுதிகளில் எந்த சூழலையும் நம்ம ஒற்றுமையாக வாழ்வோம், இல்லைன்னா நம்ம வாழும் பகுதிகளில் அடிமையாக்கப்படுவோம். தொடர்ந்து வித்தியாசமான தலைப்புகளில் உங்களோடு உரையாட காத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா